ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹிட்டன் ஹார்ட் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கேக்கை கட் பண்ணும்போது ஹார்ட் ஷேப்பில் உள்ளே இருக்கும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை உடைச்சிடலாம். இப்போ அந்த ரெண்டு முட்டையும் நல்லா பீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி முட்டை கொஞ்சம் பீட் ஆனதும் அதில் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் 2/3 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிடலாம். சுகர் நல்லா பீட் ஆனதும் அது கூட 1/2 கப் ஆயில் சேர்த்து அதையும் பீட் பண்ணிடலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 கப் மைதா. இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதும் இது கூட நான் 1/4 கப் பால் ஆட் பண்ணுறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். நம்ம பேக்கிங் பண்ணும்போது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட பேட்டரை ரெண்டாக செப்பரேட் பண்ணிடலாம். ரெண்டாக செப்பரேட் பண்ணி ஒரு பேட்சில் வந்து நான் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நமக்கு ரெட் கலர் வர்றதுக்காக நான் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்மளோட பேட்டரை ஊற்றிடலாம். இந்த பேட்டரை 180°C 30 மினிட்ஸ் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த ஹார்ட் ஷேப் குக்கி கட்டரை வச்சு நம்மளோட கேக்கை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கேக்கையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட இன்னொரு பேட்ச் ஆஃப் பேட்டரை வந்து கொஞ்சமாக நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். 1 லேயர் மட்டும் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஹார்ட் ஷேப் கேக்கை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம மிச்சம் இருக்க பேட்டரை ஊற்றிடலாம். இதையும் 180°C 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் அந்த ஹார்ட் ஷேப் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு சர்ப்ரைஸான கேக். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.